அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 ஜூன் மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட புதுப்பணங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். கன்னி அப்படின்னாலே நீங்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும். இந்த புத பகவான் இந்த மாதம் எங்கே இருக்கார் கோச்சாரத்தில்னா, உங்களுடைய ராசிக்கு 9 இடத்துல தெய்வீக ஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்ருக்கார். அல்லையே இந்த மாதம் 14 தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 10 இடத்துக்கு வர்றார். ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம், இன்னொரு பக்கம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கூடும். கூடுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையா இருக்குது. 10 கவர்மெண்ட்டு உங்களுக்கு கவர்மெண்ட்டால் ஏதாவது நம்ம நல்ல காரியம் ஆகலை, இது வரைக்கும் தடையாயிட்டிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த தடைகள் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு எதிர்பாராத அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கிரகங்களால் நன்மையாக அமையும். இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பார்க்குற போது அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல. குறிப்பாக இந்த மாதம் 12 அப்புறம் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும். ரொம்ப நாளாக உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருக்கிறவங்களுக்கு அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ 12 அப்புறம் உங்களுக்கு அந்த வருமானம் அதன் மூலமாக நல்லதொரு வருமானம் உங்களுக்கு அமையும். இந்த மாதிரி உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் அடக்கி வாசிங்க, இது ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் அந்தஸ்து கொடுது, புகழ் கொடுது, வருமானங்கள் கூடினால் கூட முயற்சிகள் சக்ஸஸ் ஆகணும். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் கோச்சாரத்தில் உங்களுக்கு 8 இடத்துல இருக்கார். அவருமே சுமாராக இருக்கிறனால கொஞ்சம் இந்த மாதம் 14 அப்புறம் தான் உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். ஆனால் எந்த காரியம் பண்ணுறதாக இருந்தாலும் 12 அல்லது 14 மேலே முயற்சி பண்ணுங்கள். முயற்சிகள் ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கைகூடி வரும். நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணணும்னா கூட இந்த மாதம் 12 மேலே அந்த ட்ராவலை வச்சுங்க. அந்த ட்ராவலால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. எல்லா விதமான உறவுகளுடைய நம்ம கவனமாக இருங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் 12 அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் யாரையும் நம்பாதீங்க, நம்பி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஒரே மாதிரி மைண்டை வச்சுங்க, இது ரொம்ப முக்கியம். 3 இடம் உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல்பாடு. அந்த இடத்துல தான் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சனி பகவானும் குரு பகவானும் பார்க்குறாங்க. ஒரு நேரம் இருக்கக்கூடிய உங்களுக்கு சிந்தனை இன்னொரு நேரம் இருக்காது. அதனால் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். 1-2 நல்லா யோசித்து ஒவ்வொரு செயல்பாடுலேயும் இந்த மாதம் இறங்குங்க. எது எப்படி இருந்தாலும் 12 அப்புறம் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாக ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் பிரச்சனை, இதே நிலைமை தான் உறவுகளாலும் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சொத்து எதிர்பார்த்த விலைக்கு போகும். குறிப்பாக இந்த மாதம் 12 மேலே உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதே நிலைமை தான். அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்கெல்லாம் 12 அப்புறம் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு அமையும். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, வருமானங்கள் இருக்குது. விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான், நல்ல ஏற்றம் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தீங்கனாலும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய கல்வி, அண்டர் எஜுகேஷனும் சரி ஹையர் ஸ்டடியும் சரி ரெண்டுமே இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் அல்லது அம்மாவுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்குங்களோ கண்டிப்பாக அதெல்லாம் அம்மாவுடைய ஆதரவு கிடைக்கும். இந்த மாதம் நம்முடைய மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்குற போது சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அமைவதற்கான வாய்ப்பு கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். ஏதாவது ட்ரேடிங் பண்ணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கியூஜி இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லைன்னா நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுவோ அது மாத்திரம் பண்ணிட்டு வாங்க. இதே தான் நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்கினாலும் சரி, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, எந்த விதமான யூக வணிகங்களுக்கும் அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் நம்முடைய பணம் அல்லது பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அடிக்கடி
ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு தரிசனம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்பு, ப்ராஜெக்ட், அது எல்லாமே உங்களுக்கு அமையும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது, குழந்தைகளால் நற்பலன்கள் உண்டு. அதோட ரொம்ப நாளாக குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்களும் இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இதெல்லாமே சாதகமான பலன்களாக உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ உங்களுடைய சர்வீஸ் தரத்தில் சனி பகவான் இருக்கார். ஆக வேலை அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இரண்டாம் உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கவர்மெண்டில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க, இனி எதாவது ரெஃபிட்டரில் இருக்கீங்க, எதில் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் கூட உங்களுடைய வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் விஷயத்தில் கொஞ்சம் கவனம். உங்களுடைய சுப்பீரியரால் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது, மன உளைச்சல் இருக்குது, வேலையில் நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. பட் அதுக்காக உங்களுக்கு வேலை இல்லாமல் வேலை இருக்கும். யாரெல்லாம் நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன், எனக்கு வேலை கிடைக்குமானா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. நான் பார்க்க வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டுட்டேன், நான் சும்மா இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே ஒரு ப்ளஸ்ஸு, குரு சனி பகவான் ரெண்டு பேரும் உங்களுடைய மூன்றாம் படத்தை பார்க்குறாங்க. யாரெல்லாம் வேலை நிமித்தமாக இடமாற்றத்தை எதிர்பார்க்குறேன், சேஞ்சஸ் எதிர்பார்க்குறேன், ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் சாதகமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே நான் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி பேப்பர் போடணும், வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணலாமனு தாராளமாக இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இருக்குது. இப்போ ஆன்சைட்டில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, கவர்மெண்ட் பாலிசி வேர்ல்டு வைஸாக மாறி இருக்குது. இருந்தால் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சைட் ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் பெட்டர் கண்ட்ரி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறவங்க பண்ணுங்கள். ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. விளையாட்டு விஷயத்தில் கவனம், அவங்கள கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லைனா பார்க்கும் வேலையாட்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது உங்களுக்கு செஞ்சுரி பண்ணுறதா இருந்தால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதத்தில் பெரிய லெவலில் எனக்கு லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது அப்படிங்கிறவங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் சுமாராக தான் இருக்கும். குறிப்பாக சனி பகவான் தொடர்பு இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் காலில் பிரச்சனை, சளி தொல்லிகள், ஆஸ்துமா, எஸ்னோபொலிய ப்ராப்ளம், வேறு ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்க, முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். உடம்புல இம்யூனிட்டி பவர் கம்மி, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அதிகமாக இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க, பார்ட்னரும் லாபம் அடைவார். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக லாஸ் ஒன்றும் இல்லைன்னுதான் சொல்லணும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணிகிட்ருந்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதம் நல்லா இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், லைஃப்பில் உங்களுக்கு அமையும். உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த மாதத்தில் பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும், வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம், அதற்கான சோர்சஸும் நிறையா இருக்குது. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் முருகனுடைய வழிபாடு முக்கியமாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த மாதம் முழுவதும் சிவன் கோயிலுக்குரிய நந்தியம் பெருமான வழிபாடு பண்ணுங்கள். இது இன்னுமே உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம், உடல் ஆரோக்கியமாக நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.